அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் 276 வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரும்பாலான மாகாணங்களில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார். மொத்தம் 50 மாகாணங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் டொனால்டு டிரம்ப் 276 வாக்குகள் பெற்று அமெரிக்க அதிபரானார். டிரம்பை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் 218 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். கருத்து கணிப்பில் பின்தள்ளப்பட்ட டிரம்ப் வெற்றி பெற்று அனைவரின் கருத்து கணிப்புகளையும் தவிடு பொடியாக்கியுள்ளார். அரசியல் பின்புலம் எதுவும் இல்லாத ஒருவர் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அதிபர் தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கும் மாகாணங்களாக கருதப்படும் புளோரிடா, பென்சில்வேனியா போன்ற மாகாணங்களிலும் டிரம்ப் அமோக வெற்றி பெற்று அமெரிக்காவின் 45வது அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். வெற்றி பெற்ற டிரம்புக்கு அவரது ஆதரவாளர்களும் பிற தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக ஹிலாரியும் தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற டிரம்புக்கு ஹிலாரி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்ப் தனது குடும்பத்தாருடன் ஆதரவாளர்களுக்கு மத்தியில் உரையாற்றினார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் ஹிலாரி வாழ்த்து தெரிவித்ததாகவும் அதற்கு தாம் நன்றி தெரிவித்ததாகவும் டிரம்ப் கூறினார். வேற்றுமைகளை மறந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இது என்றும், ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நமது கனவு நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டார். டிரம்ப் உரை நிகழ்த்திய போது அவரது ஆதரவாளர்கள் எழுப்பிய கரவொழியால் அரங்கமே அதிர்ந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்க குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் வழங்கியுள்ளார். அதன்படி மாவட்ட நீதிபதிகள் அந்தஸ்தில் உள்ள சேஷாத்ரி, டிக்காராம், சதீஷ்குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்படுகின்றனர். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை 57 உயர்கிறது. மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 75 ஆகும். இன்னும் 18 நீதிபதிகளின் பணியிடங்கள் காலியாக உள்ளது. 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற பிரதமரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதி, திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மதிமுக தலைவர் வைகோ, நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன் உள்ளிட்டோர் சாமானியர்களின் நலன் மற்றும் ஏற்றத்தாழ்வற்ற வாழ்க்கைக்காக இந்த துணிச்சலான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1456 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் விலை 3060 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 24480 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1 கிராம் 48.10 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி பார் வெள்ளி 44,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.